பவானி அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, மனப்பிறழ்வு நோய்க்கு பரிகாரம் உண்டா? இந்நோய்க்கான காரணம் மனமா அல்லது மூளையில் நிகழும் ரசாயன மாற்றமா? தங்களின் கருத்துக்காக காத்திருக்கிறேன், நன்றிகள். இந்த கேள்வி அடிப்படையிலே ஒரு மருத்துவம் சார்ந்த கேள்வி மாதிரி தோணுது இல்லையா? நான் அதை அப்படி பார்க்க விரும்பல. ஏன்னா மருத்துவம் சார்ந்த கேள்வினாக்க நீங்க மருத்துவரை அணுகுங்க அப்படிங்கறது ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுக்கலாம். அது அவங்களுக்கு தெரியாதா என்ன? கேட்டவங்களுக்கு தெரியாதா? அதையும் தாண்டி நம்மள கேட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கே எங்கேயோ இது மருத்துவம் மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லை அப்படிங்கறது தோணி இருக்குதானே. அதனாலதானே அந்த கேள்வி நம்ம கிட்ட முன் வச்சிருக்கிறாங்க. நம்மளோட புரிதல் எதுக்காவது இதுக்கு பயன்பெறுமா அப்படிங்கறதானே அவங்க எதிர்பார்க்கிற ஒரு ஒரு தீர்வு. ஸோ இந்த இடத்துல அவங்க பரிகாரம் உண்டான்னு கேட்கறாங்க. பரிகாரம் இல்லை, நமக்கு வேணுங்கிறது தீர்வு, சொல்யூஷன் இல்லைங்களா? அது ஏன் பரிகாரம்னு ஏன் அது அதுக்கு ஒரு ஒரு பெயர் வைக்கணும் நம்ம? அப்படி இல்லை, ரொம்ப அது பரிகாரம்னா ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம், அதுக்கு ஏதோ ஒன்று பெருசா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்துருது. ரொம்ப அது சுலபமாக்கிப்போமே, இதுக்கு ஒரு தீர்வு வேணும். எனக்கு இந்த இந்த மாதிரி ஒரு இந்த கேள்வி இருக்கு, இந்த கேள்விக்கு பதில் வேணும் அப்படின்னா அது அது அணுகிறதே நம்ம ஒரு சுலபமா அணுகிற மாதிரி ஒரு தோணுறது இல்லையா நமக்கு? அதனால முதல்ல விஷயத்த சுலபமாக்கிப்போம். ஸோ மனப்பிறழ்வு அப்படின்றாங்க இல்லையா, அது ஓகே. இந்த இங்கிலீஷ்ல வந்து டிமென்ஷியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒரு சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம், அதாவது மனம் மனநோய், இது டிமென்ஷியான்னு சொல்லப்படுற ஒரு மனநோய். இதை தான் அவங்க பத்தி தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. மனப்பிறழ்வுன்னு சொல்ற போதே அந்த வார்த்தையிலே பதில் இருக்கு பாருங்க. மனம் சார்ந்து தானே இருக்கு, மனம் சார்ந்து தான் இருக்கு அப்படிங்கிற போது அப்போ அந்த கேள்வியிலேயே மனம் சார்ந்துதான் கேட்கறதுக்கு பதில் கிடைச்சிருச்சு நமக்கு. அப்போ இது மூளையில ஏற்படுற ரசாயன மாற்றமான அடுத்த ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உடம்புல ரசாயன மாற்றங்கள் எப்போதும் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த ரசாயன மாற்றத்துக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல மனசளவுல ஒரு உணர்வுகளோ ஒரு எண்ணங்களோ முதல்ல உண்டாகும். அந்த உண்டாகிற உணர்வுகளோ எண்ணங்களோ இந்த ரசாயன மாற்றத்தை உருவாக்கும். இது வந்து இந்த எண்ணங்கள் உணர்வுகள் அடிப்படையில மட்டும் பேசுறேன் நான். ரசாயன மாற்றங்கள் உடம்புல உருவாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனால கூட ரசாயன மாற்றங்கள் உருவாகும். நம்ம அதை பத்தி பேசல, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் வச்சு நான் பேசுறேன் நான். இப்ப மனப்பிறழ்வுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சப்ஜெக்ட் மட்டும் வச்சு நான் பேசுறேன். ஸோ முதல்ல அந்த மனசுல ஏற்படுற அந்த 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 தாக்கம்னால ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படும். ஸோ ரசாயன மாற்றத்தினால மனசுல தாக்கம் வரல, அது வந்து வெளிப்படையில நம்ம என்ன சொல்றது, ஒரு சூழ்நிலையினால ஆச்சு, அல்லது நம்ம இன்னும் சொல்ல போனா நம்ம ஒரு ஏதோ ஒரு சாப்பாடு ஒண்ணு சாப்பிட்டோம், அந்த அந்த சாப்பிட்ட சாப்பாடுல இருந்த விஷயம் வந்து ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி அதனால மனசுல ஒரு மாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிறது. அது இந்த மாதிரி மனப்பிறழ்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மனப்பிரச்சனைக்கு அப்படி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது எனக்கு. அது எல்லாம் எங்கனாக்க நம்ம அது இந்த ஃபுட் பாய்சனிங் அந்த அந்த ஆங்கிள்ல இருந்து பாத்துக்கலாம், அது வேற, அது டோட்டலி சப்ஜெக்டே வேற. இந்த மனப்பிறழ்வு அப்படின்னு பாக்குற போது முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம மனசுல என்ன பிரச்சனை இருக்கு, ஆர் நம்ம மனசுல என்ன போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த போராட்டத்தை நிறுத்துற மாத்திரத்திலேயே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்க மனம் அமைதி அடையுது. அதனால முன்னாடி நடந்துகிட்டு இருந்த தேவையற்ற ரசாயன மாற்றங்கள் நம்ம உடம்ப குறிப்பா மூளைய பாதிக்கிறது படிப்படியா கம்மியாகி அது ஒரு காலகட்டத்துல நின்னே போயிடுது. ஸோ அப்ப மூளை சரியான ஒரு முறையில இயங்க ஆரம்பிக்குது, 100% இயக்கத்துக்கு வந்துருது. அது ஒரே நாள் நடக்குமானா பெரும்பாலும் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் கம்மி. ஏன்னா
பல நாள்களா சில சில பேருக்கு சில வருஷங்களாவே கூட இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அந்த போராட்டத்தை முடிச்சுக்கிற போது அந்த கொஞ்சம் கொஞ்சமா மூளையோட இயங்கும் திறன் மாறிக்கிட்டே வருது. ஸோ இதுக்கு தீர்வு உண்டானா கண்டிப்பா தீர்வு உண்டு. இந்த ஞான புரிதல்னு சொல்றோம் இல்லையா, அது முதல்ல ஒரு ஒரு அறிவுபூர்வமான புரிதல் தான், அது இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதை நம்ம எடுத்துக்கிட்டோம், அது கிடைச்சிருச்சுனாவே இந்த மனப்போராட்டம் நிற்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த மனப்பெரழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை விட்டு நீங்கிடுது. இது நீக்க முடியும், சாத்தியம். இது மாதிரி பகவத் மிஷன்ல நிறைய பேருக்கு இது வந்து புரிய வச்சு சாத்தியம் ஆக்கியிருக்கோம். சரிங்களா, அப்போ இது இதுக்கு முன்னாடி நம்ம ஞான முகாம் ஏதாவது அட்டன் பண்ணியிருந்தீங்கனாக்க அதுலேயே இதுக்கான பதில்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்படி இல்லைனாக்க ஞான முகாம் அட்டன் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு முயற்சியை நீங்க எடுத்து பார்க்கலாம். ஏன்னா அதுல இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி எல்லாம் பேசப்படுது, மனசை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கப்படுது. ஸோ அது நம்ம கிடைக்கிற போதே, அந்த ஒரு புரிதல் கிடைக்கிற போதே நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்பட்டுடும். ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கான ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். நன்றி.